Hello students, this is Shankar. Today I am going to teach about electric circuit. In physics, a unit number 4.1, a symbols of some components of electric circuits. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா அப்டேஷனும் உங்களுக்கு வரும். எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம டீச் பண்ண போகிறோம். சரி, இப்போது இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ், இது வந்து பேசிக்காக வந்து 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க சர்க்கியூட்ஸ் பற்றி. இது 1 மார்க்லேயும் 2 மார்க்ஸ்லேயும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பப்ளிக் எக்ஸாமில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயும் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த பேசிக் தெரிஞ்சால் தான் +1 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிக்சிட்டி லெசனில் வந்து ஈஸியாக இருக்கும். +1, +2 அப்புறம் காலேஜ்லாம் போகும்போது இதுதான் பேசிக். எலக்ட்ரானிக்ஸோடைய பேசிக்கான ஒரு டாபிக் இது, எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ். சரி, இதை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போது முதல்ல வந்து ரெசிஸ்டார். ரெசிஸ்டார்னால் என்ன சார்? தமிழில் வந்து மின்தடையின்னு சொல்லுவாங்க, இல்லை மின்தடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டார் வந்து முக்கியமாக ரெசிஸ்ட் பண்ணோம், என்னென்னா கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணோம், தடுக்கும். அதுதான் இந்த ரெசிஸ்டாரோடைய ஒர்க் வேலை. இதோடைய யூஸஸ் என்னன்னு பார்த்தோன்னா, யூஸ் டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் த்ரூ அ சர்க்கியூட். சார், ஒன்றும் புரியல சார். இல்லைங்க, மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட்னா என்னது? மேக்னிடியூட்னா அளவு. சர்க்கியூட்டில் எவ்வளோ அளவுக்கு கரண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த கரண்ட் ஃப்ளோ சர்க்கியூட்டில் போகும். இப்போ போகிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா இந்த ரெசிஸ்டார் யூஸ் ஆகுது. இந்த ரெசிஸ்டார் பார்த்தோன்னா இங்கே சிம்பிள் போட்டிருக்கேன், அந்த சிம்பிளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த ரெசிஸ்டார், இது வந்து ஒரு பாசிவ் காம்பனண்ட். ஏன்னா தடுக்கிறதுனால பாசிவ் காம்பனண்ட். சார், எனக்கு இன்னும் கிளியராக அதை புரிய வைங்க சார். ஒன்றும் புரியல அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு டியூப் ஒன்று இருக்குது, சாரி, வாட்டர் டியூப்பு, ஒரு குழாய் இருக்குது. அந்த டியூப்பில் வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. வாட்டர் என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகுது. இந்த வாட்டர் வந்து இங்கே ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. அதோடைய வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி, ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா அதோடைய ப்ரெஷரை பொறுத்து இருக்குது. அப்போது இந்த வாட்டர் ஃப்ளோவை சரியாக பண்ணணும், கம்மி பண்ணணும், இந்த ஃப்ளோ வந்து கம்மி பண்ணணும், இந்த வாட்டர் ஃப்ளோவை நிறுத்தணும் அப்படின்னு பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்ட்ரோல் வால்வை போடுவோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க இது. ஒரு கண்ட்ரோல் வால்வை வந்து இங்கே வைப்போம். இந்த கண்ட்ரோல் வால்வை இங்கே வச்சோன்னே என்ன ஆகும்னா, இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து குறையும், இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம், கண்ட்ரோல் வால்வ் வச்சோன்னா. அந்த மாதிரி தான் இந்த ரெசிஸ்டரும். கரண்ட் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் ஒரு சர்க்கியூட்டுக்கு. அந்த சர்க்கியூட்டுக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தோன்னா, இந்த ரெசிஸ்டர் வச்சோன்னா எவ்வளோ கரண்ட் வேணும், அந்த ஃப்ளோ எவ்வளோ வேணுமோ அந்த ரெசிஸ்டர் வந்து கரெக்டாக பண்ணும். இது அந்த ரெசிஸ்டருடைய முக்கியமான யூசஸ். இன்னொன்று, நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம், இந்த ரெசிஸ்டருக்கு வந்து கலர்லாம் இருக்கும். ரெட் கலர், பிளாக் கலர், எல்லோ, அந்த மாதிரி ஒரு கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸ்லாம் ஒரு வேல்யூஸை குறிக்குது. சும்மா ஏதோ கலர் போட்டு வச்சுருக்குது இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேல்யூஸ் இருக்குது. பேசிக்காக இது போதுங்க. ரெசிஸ்டர்னால் இதுதான், நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ரியோஸ்டாட். இந்த ரியோஸ்டாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரியோஸ்டாட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதோடய சிம்பிள் இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போது இது இந்த யூசஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் யூஸ் டு செலக்ட் த மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் த்ரூ த சர்க்கியூட். இதுவும் அதே மாதிரி தான், கரண்ட்டோடைய அளவை வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம். என்ன பண்ணோன்னா, கரண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம், அட்ஜஸ்டபிள் ஆஃப் கரண்ட். அதுதாங்க இந்த ரியோஸ்டாட்டோடைய முக்கியமான யூசஸ். இன்னொன்று, இது இன்னொன்று என்ன பண்ணோம் பார்த்தோன்னா, இப்போ ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் எலக்ட்ரிக் மோட்டார் இருக்குது. கண்ட்ரோல் த ஸ்பீட் ஆஃப் மோட்டார், ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரியோஸ்டாட் முக்கியமாக யூசஸாக இருக்குது. இது தமிழில் என்ன சார் சொல்லுவாங்க? மின்தடை மாற்றின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ரியோஸ்டாட்டோடைய யூசஸ். ஒன்றும் இல்லைங்க, ரியோஸ்டாட்ன்றது ஒரு அட்ஜஸ்டபிள் தாங்க, கரண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது தாங்க.
லைட் ஒரு சர்க்கியூட்டில் லைட்டை வந்து டிம்மாக இருந்தால் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், ரொம்ப அதோடைய லைட்டோடைய க்ளோ அதிகமாக இருந்தால் குறைக்கலாங்க. ரியோஸ்டாட் அதுதான் வேலை. ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் ரியோஸ்டாட் பற்றி. அடுத்தது நம்ம அமீட்டர் பற்றி பார்க்கலாம். இப்போ அமீட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அமீட்டர் அது சிம்பிள் இங்கே வரைஞ்சிருக்கேன், ஏ போட்டிருக்கு, அமீட்டருடைய சிம்பிள் அங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா ப்ளஸ் சார்ஜ், இது மைனஸ் சார்ஜ். அதாவது இது வந்து நேர் மின்னோட்டம், தமிழில் இது வந்து எதிர் மின்னோட்டம். சார் அமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இட் யூஸ் டு மெஷர் த கரண்ட். கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறது தாங்க அமீட்டர். அது நீங்கள் டயக்ராமில் பார்க்கலாம். இந்த யூசஸை வந்து யூஸ் டு மெஷர் த கரண்ட், அதான் அமீட்டர். சரிங்களா. அடுத்தது வந்து கேல்வனோமீட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது கேல்வனோமீட்டர். கேல்வனோமீட்டருடைய சிம்பிள் இங்கே வரைஞ்சிருக்கேன், ஜி மாதிரி போட்டிருக்கோம். இது என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இட் யூஸ் டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டுங்க சார். என்ன என்ன சார் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்? கரண்ட்டோடைய திசை, டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுங்க. அதுதான் இந்த கேல்வனோமீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான விஷயத்தை நான் சொல்லித்தரேன். ரொம்ப டீப்பாக அடுத்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலெலாம் நீங்கள் கற்றுக்கலாம். கேல்வனோமீட்டர் இஸ் யூஸ் டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து டயோடுங்க. நம்ம டயோடை பற்றி பார்க்க போகிறோம். டயோட் இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கேன், இதோடய சிம்பிள் இங்கே இருக்குது. டயோட் டைனா ரெண்டுன்னு அர்த்தம், டூன்னு அர்த்தம். அப்போது ரெண்டு இங்கே இருக்குது, ஒன்று வந்து கேத்தோடு, இன்னொன்று வந்து அனோடு. கேத்தோடு ஆனோடு. கேத்தோடுன்றது நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எதிர் மின்னோட்டம். ஆனோடுன்றது பாசிட்டிவ் சார்ஜ், நேர் மின்னோட்டம். இந்த ரெண்டு மின்னோட்டத்துக்கு என்னென்னா ஃபார்வர்ட் பயாஸில் போகுது. ஃபார்வர்ட் பயாஸ்னால் முன்னோக்கி செல்லும். அது இந்த டயோடு இங்கே இருக்குது. சிலது பின்னோக்கி செல்றதும் இருக்குது. அப்போ அதெல்லாம் தேவையில்லை, நான் ரொம்ப சிம்பிளாக இங்கே சொல்லித்தரேன். டயோடு வந்து இங்கே டயக்ராம் வச்சுருக்கேன், அது கேத்தோடு நெகட்டிவ் சார்ஜ், ஆனோடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. டயோடு இது வந்து என்ன சார் இதோடய யூசஸ்? இட்ஸ் ரெகுலேட்ஸ் த வோல்டேஜ். வோல்டேஜை வந்து ரெகுலேட்ஸ் பண்ணுங்கள். வோல்டேஜ் எவ்வளோ வேணுமோ அந்த வோல்டேஜுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த சர்க்கியூட்டுக்கு கொடுக்குங்க, கரெக்டாக கொண்டு போவோங்க. அதுதான் இந்த டயோடு. நீங்கள் டயக்ராமில் இங்கே பார்க்கலாம், பிக்சர்லேயும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நம்ம அடுத்தது வந்து எல்இடி பற்றி பார்க்க போகிறோம். எல்இடி பற்றி பார்க்க போகிறோங்க. எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இங்கே இருக்குங்க. அதுதான் இந்த டயோடில் இந்த எல்இடி பல்ப். நம்ம எல்இடி பல்ப்லாம் பார்த்துருப்போம், அதில் டயோடு இருக்கும். அந்த டயோடை வந்து இந்த சிம்பிளை குறிக்குது. அதே தான் சேம், கேத்தோட்னா நெகட்டிவ் சார்ஜ், அனோட்னா பாசிட்டிவ் சார்ஜ், எதிர் மின்னோட்டம். கேத்தோட்னா ஆனோட்னா நேர் மின்னோட்டம். இது ஃபார்வர்ட் பயாஸில் போகுது. இப்போது இது என்னன்னா ஒரு ஒரு பல்ப்பு நம்ம வந்து எரிய வைக்கிறோம். அந்த பல்புக்கு தேவையான வோல்டேஜை வந்து ரெகுலேட் பண்ணுங்க இந்த டயோடு வந்து. இந்த டயோடு வந்து எவ்வளோ அந்த வோல்டேஜ் சப்ளை தேவைன்றதை இது ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த எல்இடி உடைய வேலை. இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிரவுண்ட் கனெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். கிரவுண்ட் கனெக்ஷனுங்க, இந்த கிரவுண்ட் கனெக்ஷன் சிம்பிள் இங்கே போட்டிருக்கோம். இட் யூஸ் டு ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் டு த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸ். இட் ஆல்சோ சர்வ்ஸ் ஆஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டு மெஷர் த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். சார் ஒன்றும் புரியல சார். இப்போது ஒன்றுமே இல்லை, ஏ கிரவுண்ட் கனெக்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, எர்த்து தாங்க. எல்லாருமே வந்து எர்த்தை பற்றி தெரியும். எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸ்க்கும் ஒரு சர்க்கியூட்டுக்கு வந்து அந்த காம்பனன்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைங்க. ப்ரொடெக்ஷன்னா ஒரு சேஃப்டி, அதுக்கு வந்து கிரவுண்டு தேவைங்க, அது எர்த்து தேவைங்க. அதுதான் இந்த கிரவுண்ட் கனெக்ஷன். சரிங்களா, ரொம்ப சிம்பிள் இது. அடுத்தது வோல்ட் மீட்டர் பற்றி பார்க்க போகிறோங்க. நடுவில் ஒரு காம்பனண்ட்டை விட்டுட்டேன் நான், அது வந்து வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுங்க. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் வோல்ட் மீட்டர் மெஷர் பண்ணோம். சார் இது எனக்கு புரியல. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ V1, இது V1 வச்சுக்கோங்க, இது V2 இருக்குங்க. இதுக்குள்ளே இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், வோல்ட் மீட்டர் வந்து இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அதாவது V2 - V1, அந்த மாதிரி பார்க்குறது தான் இந்த வோல்ட் மீட்டருடைய ஒர்க்குங்க. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை
நம்ம மெஷர் பண்ணுறது தான் இந்த வோல்ட் மீட்டருடைய வேலைங்க. சரி, இப்போ நம்ம பேசிக் சர்க்யூட்ஸ் பற்றி எலக்ட்ரிசிட்டியில் கிளியராக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் படித்தாவே போதும், அடுத்த நீங்கள் அடுத்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரிங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் சங்கர், எல்லா சப்ஜெக்டுமே நான் தான் எடுத்துகிட்ருக்கேன். தேங்க்யூ.